Stalin, Tirichile and the Podukuta Vikra, Nangal Ayram Rubai Panamuru Pomentry. Adipurkuria Mudamacher Indrekari Vikra, Nangal Ayratain Rubai Panamuru Pomentry. Yenode Akka Dangai, Ulahundriamal, Adupakule, Adaitu Padakatan in the Ayram Rubai Tita. Yavlovia Yokitandrimade, Shahrukh Khan, Salman Khan, Amir Khan, Padatai Parpovergay, Diavasai, the Pakistani Kupongal and Bharatiya Janata Party, Matia Macher Persegrar, and the Mutara the Peswana Padi, Yana Mart, Mutratla, Mart, Sanatla, Tankavikan Pesingla, Paitikarangla, Ninganata Aldingleda, and the Aryan Yedatan, Periyar Besinar, Indra Kistalinum, and the Aryan Yedatan, Angle Nercrom and Pesegrar, a pretty Pesegrar and Ingle, Yenna Mayrki, why Vijayendra Halabulinda, our Yellow Peria Paralatil and the Paramavila Vole. ஒரு கட்டையில உட்கார்ந்து கொண்டு பழத்தை தூக்கி போடுகிறார் அந்த பழத்தை குனிந்து பிச்சை எடுப்பதுபோல புடிக்கிறார் சாக்கோட்டை அன்பு இதுதான் திமுகவினுடைய சுயமரியாதையா திமுகவினுடைய செஞ்சி எம்எல்ஏ இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரை வீட்டுக்கு கூப்பிட்டு 11000 பணம் கொடுக்கறான்டா ராமர் கோயில் கட்டறதுக்கு நீ அப்ப பாபர் மசூதியை இடித்தது உங்களுக்கு சம்மதமா திமுகவிற்கு சம்மதமா மதிப்பிற்குரிய பெருமக்களே Stalin, Tirichile நடந்த பொதுக்கூட்டத்திலே அறிவிக்கிறார் நாங்கள் 1000 ரூபாய் பணம் கொடுப்போம் என்று பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மதிப்பிற்குரிய முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிக்கிறார் நாங்கள் 1500 ரூபாய் பணம் கொடுப்போம் என்று எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா இது உலக அறிவு இருக்கிறவன் இதை யோசிப்பானா ஐநாவிலே ஐநா மன்றத்திலே உலக தொழிலாளர் பாதுகாப்பு அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இது சம்பந்தமாக பல்லாண்டு காலமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் ஊதியம் கொடுப்போம் என்றால் அந்த பெண்ணை ஆண்டாண்டு காலத்திற்கும் வீட்டுக்குள்ளேயே முடைக்கு வைப்போம் என்று பொருள் மேலும் பெண்களை அடுப்பாங்கரைக்குள்ளேயே உட்கார வைத்து வேலை செய்வதற்கு உட்கார வைப்பதற்கு தான் உன்னுடைய என்னுடைய அக்கா தங்கையை உலகந்தறியாமல் அடுப்படைக்குள்ளேயே அடைத்து வைப்பதற்கு தான் இந்த 1000 ரூபாய் திட்டம் 1500 ரூபாய் திட்டம் புத்திசாலி எவன் ஒருவனும் இதை செய்ய மாட்டான் என்ன இதை என்னுடைய திட்டங்களை இதனுடைய விளைவுகளை பரிசீலிக்காமல் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் 1500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் மக்கள் மதிமயங்கி வாக்கு போட்டு விடுவார்கள் வாக்கு செலுத்தி விடுவார்கள் எங்கள் மக்கள் மடையர்கள் என்கிற நினைப்பு இங்க பாரு பெண்ணை முன்னேற்றுவதுன்னா என்ன தெரியுமா பெண்ணை முன்னேற்றுவது என்றால் என்ன தெரியுமா 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவர்களுக்கு பிச்சையாக மாதம் போடுவதல்ல பெண்ணை முன்னேற்றுவதென்றால் 117க்கு 117 சீட்டு கொடுத்து தேர்தலில் நிக்க வைக்கிறதுதான்டா பெண்ணை முன்னேற்றுவது வெளிநாடுகளுக்கு பொருந்தும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை எப்போதே அவர்கள் எட்டிவிட்டார்கள் வெளிநாட்டில் இந்த திட்டம் எப்படி தெரியுமா இருக்கு ஒரு வீட்ல பெண் வேலைக்கு போனா அந்த பணம் ஆணுக்கு போகும் ஆண் வேலைக்கு போனா அந்த பணம் பெண்ணுக்கு போகும் நீ என்ன லட்சணத்துல 1500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுக்குற அந்த பணத்தை எங்க இருந்து கொடுப்ப ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு இந்த நாடு இந்த மாநிலம் 5 லட்சம் கோடி ஒவ்வொரு தமிழன் தலையிலயும் அத்தனை ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குது இதை எங்கே கொண்டு போய் தீர்ப்பது நீங்கள் அறிவித்துக் கொண்டே போகிறீர்களே நான் கேட்கிறேன் மதிப்பிற்குரிய பெருமக்களே இதெல்லாம் திட்டமா கோட்டு கொடுக்கிறது சாராயம் கொடுக்கிறது வேட்டி கொடுக்கிறது சேலை கொடுக்கிறது இலவசம் கொடுக்கிறது இது திட்டமாடா இது இது திட்டமா 1000 ரூபாய் பணம் வேண்டாம் எங்களுக்கு பெட்ரோல் விலையை குறை 1000 ரூபாய் பணம் வேண்டாம் கேஸ் விலையை குறை 1000 ரூபாய் பணம் வேண்டாம் இலவசமா மருத்துவத்தை கொடு காசு வாங்காதே 1000 ரூபாய் பணம் வேண்டாம் இலவசமா கல்வியை கொடு காசு புடுங்காதே ஷாருக் கான் சல்மான் கான் ஆமீர் கான் படத்தை பார்ப்பவர்கள் தயவு செய்து பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பேசுகிறார் எந்த முட்டாளாவது பேசுவானா அப்படி மாட்டுக்கறி தின்பவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பேசுகிறான் எந்த கோமாளியாவது பேசுவானா அப்படி மாட்டுக்கறி உண்கிறான் என்பதற்காக மாட்டுக்கறி விற்கிறான் என்பதற்காக இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியனை நடுத்தருவிலே வைத்து அடித்து சிதைத்தார்கள் இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் அயோக்கியர்கள் இஸ்லாமிய பெயர் வாங்கி இருக்கிறான் என்பதற்காக அவனை நடுத்தருவிலே கட்டி வைத்து திருடன் என்று அடித்து உதைத்தார்கள் இந்த RSS அயோக்கியர்கள் பயங்கரவாதிகள் விவசாயி போராட்டத்தை கொச்சைப்படுத்தி தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் பேசுறான் ஏன்னா மாட்டு மூத்திரத்துல மாட்டு சாணத்துல தங்கம் இருக்குன்னு பேசுறீங்களாடா பைத்தியக்காரங்களா தங்கம் இருக்குன்னு பேசுறீங்களாடா நீங்க இந்த நாட்டை ஆள்றீங்களாடா யார் பேசுவது பிராமணிய எதிர்ப்பு யார் பேசுவது RSS இந்துத்துவ எதிர்ப்பு வெக்கமாக இல்லையா திமுக காரர்கள் மதிப்புக்குரிய என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய அண்ணன் தம்பி மேடை போட்டு ஒரே மேடையிலே பேசுவோம் உங்களுடைய கலைஞர் உங்களுடைய கருணாநிதி இடத்திலே நீங்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள் என்றபோது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை என்று பேசினாரா இல்லையா கலைஞர் கருணாநிதி அவர்கள்? RSS என்பது தீக்கா போல ஒரு சமூக இயக்கம் என்று சொல்லி அயோக்கியத்தனமாக அராஜகம் செய்கிற இயக்கத்தை அங்கீகரித்து பேசினாரா இல்லையா உங்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள்? நம்முடைய பாட்டன் தமிழன், நானும் தமிழன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், 50,000 ஆண்டு காலமாக நீயும் நானும் தமிழன். கடந்த 50 வருடமாக எப்படி நாம் திராவிடன், எப்படி திராவிடன், யார் திராவிடன்? ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் கொள்கை இந்த திராவிடம் என்பது. அறத்தின் பார்வையில் பிழையான, அறிவியல் பார்வையில் தவறான, சமூகத்தின் பார்வையில் கேவலமான சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தம். மதிப்பிற்குரிய பெருமக்களே, திராவிடத்திற்கு பின்னே இருக்கிற சூட்சமம் என்ன தெரியுமா? பேர அறிஞர்கள், மற்ற படித்தவர்கள் பேசுகிறார்கள், திராவிடம் என்பது வெறும் சொல் என்று. திராவிடம் என்பது வெறும் சொல் அல்ல, அது வெறும் சொல்தான் என்றால் திராவிடத்தை நீக்கிவிட்டு தமிழன் என்ற அந்த இடத்திலே வைப்பதிலே உங்களுக்கு என்ன சிக்கல்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழர் முன்னேற்ற கழகம் என்று மாற்றுவதிலே உங்களுக்கு என்ன சிக்கல்? திராவிடர் கழகம் என்பதை தமிழர் கழகம் என்று மாற்றுவதிலே உங்களுக்கு என்ன சிக்கல்? மதிப்பிற்குரிய பெருமக்களே, பெரியார் திராவிடர் கழகம் என்று தொடங்கிய போது மதிப்பிற்குரிய நம்முடைய பெருமக்கள் தமிழ்நாட்டிலே தொடங்குகிறீர்கள், ஏன் நீங்கள் தமிழர் கழகம் என்று தொடங்கக்கூடாது என்று கேட்டார்கள். அதற்கு பெரியார் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? தமிழர் கழகம் என்று தொடங்கினால் பார்ப்பனர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என்று சொன்னார். திராவிடம் கெட்டுப்போகும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், நீங்கள் திராவிடர் கழகம் என்று ஆரம்பித்தீர்கள், அந்த திராவிட மரபிலே எம்எல்ஏவாக அல்ல, கவுன்சிலராக அல்ல, முதலமைச்சராக திராவிட கட்சியிலே ஒரு பார்ப்பன பெண்மணி ஏறி சட்டமன்றத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்து விட்டாரே, அதோடு இழுத்து மூட வேண்டியதானே உங்கள் திராவிடத்தை? எதற்கு வெக்கம் கட்டு கொண்டு போய் மீண்டும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? என்னடா, எத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த இனத்தை ஏமாற்றுவீங்க? எத்தனை ஆண்டு காலத்துக்கு? கும்பகோணத்திலே விஜயேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களுடைய வழிவழிவை தோன்றலான வாரிசு விஜயேந்திரர். அந்த விஜயேந்திரர் தான், அந்த குலம்தான், அந்த கொடுமை நிறைந்த மக்கள் தான், அந்த சித்தாந்தம் தான், அந்த தத்துவம் தான் இத்தனை ஆண்டு காலமும் இந்தியாவிலே சாதியாக, மதமாக மக்களை பிரித்து வைத்து, வர்ணமாக, பேதமாக மக்களை பிரித்து வைத்து, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று அடுக்கி வைத்து, மண்ணின் மக்களிடத்திலிருந்து உரிமையை பறித்து, கோவிலை பறித்து, வழிபாட்டை பறித்து, மொழியை பறித்து, கலாச்சாரத்தை பறித்து, பண்பாட்டை பறித்து, அத்தனையும் பறித்து இந்தியாவிலே வாழக்கூடிய இந்தியாவினுடைய பூர்வகுடி மக்களை அடிமைப்படுத்தி வைத்தவன் அந்த ஆரியன். என் கடவுளை திருடியவன், என் மொழியை திருடியவன், என் குலதெய்வங்களை திருடியவன், என்னுடைய வரலாற்றை திருடியவன் அந்த ஆரியன். அந்த ஆரியனை எதிர்த்துத்தான் பெரியார் பேசினார். அந்த ஆரியனை எதிர்த்துத்தான் அண்ணா பேசுவதாக சொன்னார். அந்த ஆரியனை எதிர்த்துத்தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று கலைஞர் பேசினார். இன்றைக்கு ஸ்டாலினும் அந்த ஆரியனை எதிர்த்துத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று பேசுகிறார். நாங்கள் கேட்கிறோம், அப்படி பேசுகிற நீங்கள் என்ன மயிருக்கு போய் விஜயேந்திர காலில் விழுந்த? எதுக்கு விழுந்த? உன்னுடைய எம்எல்ஏ எதற்காக போய் விழுந்தார்? விஜயேந்திரர் ஒரு கட்டையில் உட்கார்ந்து கொண்டு, சாக்கோட்டை சிட்டிங் எம்எல்ஏவா? சாக்கோட்டை அன்பு கும்பகோணத்துடைய சிட்டிங் எம்எல்ஏ. அவர் ஏதோ பெரிய பரலோகத்தில் இருந்த வந்த பரமபிதா போல ஒரு கட்டையிலே உட்கார்ந்து கொண்டு பழத்தை தூக்கி போடுகிறார். அந்த பழத்தை குனிந்து பிச்சை எடுப்பது போல பிடிக்கிறார் சாக்கோட்டை அன்பு. இதுதான் திமுகவினுடைய சுயமரியாதையா? சுயமரியாதையா சொல்லு நீ? அது பழம் தானடா, 2 நாள் வச்சு அழுகி போயிரும்டா. அது ஆப்பிள் பழம் தானடா, என்னமோ ஞானப்பழம் கிடைச்ச மாதிரி குனியிறீங்க. அப்படியே ஞானப்பழம் தின்னாலும் உங்களுக்கு அறிவு வருமா? பகுத்தறிவு பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள், சாதி ஒழிப்பு பேசியவர்கள், பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தவர்கள் எதற்கடா விஜயேந்திரங்கால போய் விழுவுற? மண்டி போட்ட, எதுக்கு போட்ட, எதுக்கு போட்ட, எதுக்காக போட்ட? என்னடா ஊரே மாத்திட்டு இருக்கீங்க? என்ன ஊரே மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் திமுக காரர்கள்? உங்களுடைய எம்எல்ஏ, செஞ்சி எம்எல்ஏ KS மஸ்தான், பாபரி மஸ்ஜித், பாபர் மசூதியை இடித்தார்களே, பாபரி மஸ்ஜித்தை இடித்தார்களே அந்த RSS பயங்கரவாதிகள். அந்த நிலத்திலே ராமர் கோயில் கட்டுகிறார்கள். அதற்கு உங்களுடைய மஸ்தான் திமுகவினுடைய செஞ்சி மாவட்ட எம்எல்ஏ 11000 இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவரை வீட்டுக்கு கூப்பிட்டு 11000 பணம் கொடுக்கிறான்டா ராமர் கோயில் கட்டுறதுக்கு. நீ அப்போ ராமர் பாபர் மசூதியை இடித்தது உங்களுக்கு சம்மதமா? திமுகவிற்கு சம்மதமா? சொல்ல நீ, நீ என்ன சிறுபான்மை மக்களுடைய காவலன்? நீ என்ன இஸ்லாமிய மக்களுடைய காவலன்? தமிழக சட்டமன்றத்திற்குள்ளே அவை குறிப்பிருக்கிறது, எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். முதன் முதலிலே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று பேசியது இந்த கலைஞர் கருணாநிதி. மறுத்து பேசு, நீ மறுத்து பேசு. என்னடா சாதி ஒழிப்பு பேசுறீங்க? நண்பன் பேசினானே RS பாரதி என்ற முதன்மை செயலாளர் திமுகவிலே, அவர் சொல்கிறார், தலித்துகளுக்கு, பட்டியல் சாதியினருக்கு நீதிபதி பதவி திமுக போட்ட பிச்சை என்று பேசுகிறார். ஆர்எஸ் பாரதியினுடைய மனநிலை என்னடா? அவன் தான்டா ஒட்டுமொத்த ஆரிய தூவத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம். அவனை முதன்மை செயலாளராக வச்சிருக்க. தயாநிதி மாறன் பேசுகிறாரே, முதன்மை செயலாளர் எங்களை தாழ்த்தப்பட்டவர் போல நடத்துகிறார் என்று. தயாநிதி மாறனுடைய மனநிலை என்ன? திமுக சாதி ஒழிப்பு பேசுகிறதே, வெக்கங்கெட்டு போய் சாதி ஒழிப்பு பேசுகிறதே. என்னடா திமுகவில் சாதி ஒழிப்பு? பேசு, நீ பேசு, சத்திய வார்த்தைகளை பேசுகிறோம். திமுகவில் இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்கும் என்றால், உண்மையிலேயே நீங்கள் சத்தியம் பேசுவீர்கள் என்றால், மேடை போட்டு மறுத்து பேசு. அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உச்சி முகர்ந்து உட்கார்ந்திருப்பார் என்றால், கோட்டையிலே அதிகாரமும் செங்கோலும் எங்கள் கையிலே இருக்கும் என்றால், முதல்ல என்ன கேட்போம் தெரியுமா? முதல்ல ரயில்வே மாநில பட்டியலுக்கு வரணும். ரயில மாநில அரசு தான் ஓட்டும். இந்தியாவிலே அதிகம் அதிகம் பணம் ஒழிக்கக்கூடிய ஒரு துறை ரயில்வே. நான் கேட்கிறேன், ரயில்வேவை, ஒரு ரயிலை அதானி இயக்குகிற போது, அதானி ரயில் விடுகிற போது, தமிழக அரசு ரயில் விடாதா? குட்ரா, உனக்கு கிடையாது ரயில்வே, என் மாநில எல்லைக்குள்ள நான் அனுமதிக்காம ஒரு ரயில் தண்டவாளம் இருக்காது, எடுத்துட்டு போ, ஓடாது, நான் ஓட்டிக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன். கப்பல் என்ன மத்திய அரசு ஓட்டினாதான் ஓடுமா? மாநில அரசு ஓட்டினா கப்பல் ஓடாதா? குட்ரா கப்பல் துறையை, என் துறைமுகத்தில் என் கப்பல் தான் நிற்கும், நான் தான் ஓட்டுவேன், வருமானம் எனக்கு தான். நீ கொடு, ஃப்ளைட் ஏன்ட்ட வரணும். ஏடா தனித்தனி விஜய் மல்லையா ஓட்டுறான் ஃப்ளைட்டை, தமிழ்நாடு அரசு ஓட்டாதா? 10 விமானத்தை நிறுத்து, உலக நாடுகளுக்கு ஏத்து, முடியுமா அத்தனையும்? எத்தனை ஆண்டு காலத்துக்கு காலில் போட்டு மிதிச்சு எங்கள் உரிமை எல்லாத்தையும் பிடுங்கி பிச்சைக்காரன் போல பிச்சை எடுக்க விட்டீங்களா? என்ன மக்களே, பிச்சை எடுக்க விட்டீங்களே. இது மூணும் வரணும், ரயில்வே, கப்பல் துறை, விமானத்துறை, மாநில அரசு. தமிழ்நாடு அரசுன்னு சீல் போட்டு ஓட்டுவேன். இவங்க இந்த வாங்கி தர்றோம், உரிமை வாங்கி தர்றோம், தள்ளி தர்றோம்னு ஏமாத்தினாங்க. வரு, உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டோம், நான் உறுதியாக நம்புகிறேன். மதிப்பிற்குரிய மக்களே, இறைவனின் ஆணைப்படி ஒவ்வொருவர் சாப்பிடுகிற அரிசியிலும் அவன் பேர் எப்படி எழுதியிருக்கிறதோ, அதுபோலவே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சர் நாற்காலியிலே அண்ணன் சீமானின் பேர் எழுதியிருக்கிறது. இந்த நாட்டை ஆளாம நாங்கள் சாக மாட்டோம்டா. இந்த மண்ணினுடைய அதிகாரம் எங்கள் கைகளில் சிக்காமலா போவோம். தமிழக சட்டமன்றத்திற்குள்ளே தீர்மானம் நிறைவேற்றி எவன் எடுத்தாலும் அந்த 7 பேரையும் வெளியிலே கொண்டு வருவோம். இது சத்தியம், நடக்கும். நான் சத்தியம் செய்கிறேன், சவால் விடுகிறேன். என்னென்ன ஹுமாயூன் கபீரை நீங்கள் அரசியல் பேசி வென்று விட்டீர்கள் என்றால், அவனை விட சிறப்பான திட்டங்களை நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால், நாங்கள் காட்சியை கலைத்து விடுகிறோம். மக்கள் பணத்தை சுரண்டி கொளுத்து தின்ன ஊழல் பெருச்சாலி உங்களுக்கு அவ்வளவு இருந்தா, ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி மக்களுக்காக உழைக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நான் ஒன்ன மாதிரி வெக்கங்கட்டு போய் கரகாட்டம் போட்டு ஓட்டு வாங்குறவன்ல, கருத்தை சொல்லி ஓட்டு வாங்குறவன்.